हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் ஜெஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மள்ள இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா பெல்லி ஃபேட் அதாவது தொப்பை தான் இன்னைக்கு தொப்பையை எப்படி ஈஸியா குறைக்கலாம் அப்படினு சொல்லுதா இந்த வீடியோல பார்க்க போறோம் एक्चुअली வீடியோக்குள்ள போறது முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ப்ராப்பரா சொல்லிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த ரெமடியை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் கேட்டிங்க அப்படினா எல்லாரும் ட்ரை பண்ணலாம் पीरियड्स टाइम लाइन ट्राई பண்ணலாம் पीरियड्स இல்லாம நார்மல் டேஸ் ட்ரை பண்ணலாம் நீங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப ட்ரை பண்ணலாம் அண்ட் மெயினா பாத்தீங்க அப்படினா இதுக்காக நீங்க வந்து ஒரு டைம் ஒதுக்கி தான் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல உங்களுக்கு டைம் இருக்கும்போது பண்ணலாம் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்க அப்படினா சிஸ்டர் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி சோ நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் சிஸ்டர் நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படினா நீங்க 2 மாசத்துக்கு மேல இருந்து கம்பல்சரியா இத வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல சிஸ்டர் எனக்கு வந்து சிசரியன் சிஸ்டர் சோ நான் பண்ணலாமா கேட்டா நீங்களும் தாராளமா பண்ணலாம் 5 to 6 मंथத்துக்கு மேல உங்களுக்கு புண்ணெல்லாம் ஆறிடுச்சுனா அப்படினா தாராளமா இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் சோ வாங்க அந்த ஒரு சூப்பரான ஸ்டெப் என்ன எப்படி நம்ம தொப்பை ஈஸியா குறைக்கலாம் நம்ம நன்னதா வந்து ஒல்லியா இருந்தாலும் சரி நம்ம வயிறு மட்டும் பெருசா இருக்கும் சோ வயித்துக்கு நம்ம வந்து நல்ல வந்து ஒரு ஹெவியான ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்ம பெல்லி ஃபேட் வந்து நல்ல வந்து உள்ள போயிடும் ரொம்ப அழகா உங்க வயிறு மாறிடும் சோ வாங்க இன்னைக்கு அந்த ஸ்டெப் என்ன அப்படினு சொல்லி வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க ஜெஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ சோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்பலாம் தவறாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா வந்து கால் நீட்டி போட்டு உட்கார்ந்துக்கணும் உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படினா அப்படியே வந்து நேரா ஸ்ட்ரைட் பொசிஷன்ல இந்த மாதிரி படுக்கணும் படுத்துட்டு கையை வந்து மேலே வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தள்ளி படுத்துறேன் கையை வந்து மேலே வச்சுக்கோங்க கையை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மேலே தூக்கி இப்படி வச்சுக்கலாம் இல்ல அப்படியே லைட்டா மேலே வச்சுக்கலாம் கையை வந்து மேலே வச்சிட்டு கால் வந்து பொசிஷன் பாத்தீங்க அப்படினா நேரா இருக்கணும் காலோட பொசிஷனோட கால் பாருங்க எவ்வளவு தூரம் நேரா இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த மாதிரி நேரா இருக்கணும் மெயினா பாத்தீங்க அப்படினா கையை வந்து எடுக்கவே கூடாது கை இதே பொசிஷன்ல தான் இருக்கணும்15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அஷ்டா ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் ஏனா weight full அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குமா ரொம்ப அந்த வயிறு வந்து அப்படியே இழுக்குது உங்களுக்கே தெரியும் சோ அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டா பாட்டு பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஏறுங்க எனக்கே மூச்சு வாங்கும் இது பெட்ல படுக்கும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அதாவது பெட்ல படுக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா சேவ் ஆகும் சோ இந்த மாதிரி வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பாத்தீங்க அப்படினா இதே மாதிரி கை வந்து மேலே இருக்கணும் கால் நேரா இருக்கணும் கழுத்து மட்டும் தூக்கி உங்க காலோட அந்த பெருவிரல கழுத்து பார்க்கணும் சரிங்களா கால் பெருவிரல் நுனிய பார்க்கணும் அண்ட் கால் வந்து இந்த பொசிஷன் வந்து மாறவே கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும் கால் அதாவது சேர்ந்தே இருக்கணும் கால் கழுத்து மட்டும் லைட்டா தூக்கிக்கணும் கவுண்ட் கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து கீழ வரைக்கும் அப்படியே ফুল பாடி வந்து அப்படியே வந்து இழுக்குற தன்மை வரும் சோ அப்பளுக்கு அப்ப வந்து உங்களுக்கு வந்து weight வந்து நல்ல ரிடூஸ் ஆகும் மட்டுமல்லாம சென்டர்ல இருந்து தொப்பை வந்து நல்ல வந்து ரிடூஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க பண்ண இந்த ரெண்டு ஸ்டெப்பும் சேர்த்து வச்சு பண்ணனும் கால இப்படி லைட்டா தூக்கிக்கோங்க கழுத்தை இப்படி தூக்கிக்கோங்க கை இங்க இருக்கட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சோ இந்த மாதிரி 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மூணு எக்சர்சைஸும் ரெகுலரா பண்ணுங்க இது நல்லா உங்களுக்கு வந்து 15 கவுண்ட்ஸ் வந்து காலையில ஒரு 15 கவுண்ட்ஸ் ஈவினிங் ஒரு 15 கவுண்ட்ஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படினா எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டேன் நல்லா ஈஸியா இருக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கற பட்சத்துல
இந்த எக்சர்சைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்க அப்படினா ஒரு 3 டேஸ் பண்ணிட்டு 4th டே வந்து நான் சொல்ற எக்சர்சைஸ் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி கையை மேல வச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இந்த எக்சர்சைஸ் மட்டும் 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க 20 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா ரிலாக்ஸா நீங்க வந்து எழுந்து இந்த மாதிரி உட்கார்ந்துருங்க உட்கார்ந்துட்டு நார்மலா நீங்க வந்து வர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த எல்லா எக்சர்சைஸும் இத வந்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து எம்டி ஸ்டமக்ல பண்ணா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ரொம்ப நேரம் இல்ல just ஒரு 1 மினிட் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்க வந்து ரெகுலரா இத வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இப்ப அந்த எக்சர்சைஸ் என்ன அப்படினு சொல்லி வீடியோல டீடைலா பாத்துるீங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நம்புறேன் யூஸ்புல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அண்ட் இத வந்து நீங்க வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணுங்க ஒரே டைம்ல அதிகமா வந்து நீங்க வந்து பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்புல்லான வீடியோ நான் சொல்றேன் அண்டர்லைன் டாடா டேக் பை பை